வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சினிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டில் லேட்டஸ்ட்டாக ஒரு புது அப்டேட் வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் வருங்க, அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு முழுமையாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்னா, இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ இல்லை ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ அதை படிக்கணும்னா நம்ம வந்து திடீர் ஓகே கூகுள் சொல்லுங்கன்னு சொன்னால் அது நமக்கு எங்கே இருந்தால் மெசேஜ் எடுத்துரும். நம்ம ஏதாவது பர்சனலாக கொஸ்டின் கேட்கணாலும் கேட்டுக்கலாம், நியூஸ் கேட்கணாலும் கேட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது அலாரம் செட் பண்ணுமோ, டைம் செட் பண்ணுமோ, எக்ஸட்ரா, நமக்கு தேவையானது எல்லாமே அது சொல்லும், டீட்டெயில்ஸ் சொல்லும், இன்ஃபர்மேஷன் சொல்லும், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு புது அப்டேட் என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு வெப்பேஜில் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் படிச்சுட்டு இருக்கிறோம்னா அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம முழுமையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் 15 பேஜ் இருக்கும். அந்த பேஜ் வந்து முழுசாக யாராலும் படிக்க முடியாது. அண்டு சில பேர்த்துக்கு வந்து படிக்கிறது பிடிக்காது, ஆனால் லேர்னிங் வந்து அதாவது லிசனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது காலில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு கேட்குறது பிடிக்கும், சாங்காக கேட்குறது பிடிக்கும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் கேட்க பிடிக்கும். ஆனால் படிக்க மட்டும் சில பேர்த்துக்கு பிடிக்காது. அவங்களுக்கான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வெப்பேஜில் படிச்சுட்ருக்கோம், படிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பேஜ் இருக்குது, அந்த 10 பேஜையும் நம்மளால் படிக்க முடியாது. அதனால் இப்போ வந்துருக்கு அந்த அப்டேட் மூலமாக கூகுள் அசிஸ்டண்ட்டே அதை வந்து நமக்கு படித்து காட்டும். அதாவது கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருந்தாலும் சரி படித்து காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ ஒரு வெப் கண்டென்ட்டில் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் பாஸ் ஃபோன் இண்டியா ஸ்மார்ட் ஃபோன் இன் இண்டியான்னு கொடுத்துருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேஜஸ் இருக்குது, இதனால் நம்ம என்னென்ன படிக்க முடியாது. இப்போ நான் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஹோம் ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆயிரும். ஹே கூகுள், ரீட் திஸ் பேஜ். All right. From gadgets now, best smartphones in India. Smartphones these days have become mini computers. Many of us do most of our work on this gadget. The smartphone's growing processing power, like 6 GB RAM, 2 TB storage, expandable though, hexa-core processors and more too, are turning them into virtual powerhouses. Wonder which among these are the very best smartphones available in India right now? Our list below ranks the top smartphones available in the country across price categories. நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீட் ஆகும். கிட்டத்தட்ட 10 பேஜ் 20 பேஜ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீட் ஆயிரும். நம்ம பக்கத்தில் வச்சுட்டு கூட ஹெட்செட்லேயோ மாட்டிட்டு கூட ப்ளூடூத்லேயோ இல்லை நம்ம வந்து எங்கே வேணால் கேட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேவை இருந்தனா அதை வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பேஜ் படிக்கிறதுக்கு 33 நிமிஷம் ஆகும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை ஃபுல்ஸாக ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அதை பாஸ்வேர்ட் ஃபார்வேர்டு கூட பண்ணிக்கலாம். அது ஸ்பீட் எக்ஸ், அதாவது நமக்கு நார்மலாக கேட்குறத விட 0.15 எக்ஸ்ட்ரா கூட வச்சு கேட்டுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அப்டேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வெப் பேஜில் வந்து ஒரு கண்டென்ட்டோ இல்லாத ஒரு PDF ஃபைலோ இல்லாத நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபைலோ படிக்கணும்னா ஈஸியாக கூகுள் அசிஸ்டண்ட்டே நமக்கு படித்து காட்டும். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும், வேலை இருக்கும்போது இது பாட்டுக்கு நம்ம போட்டுட்டு போய் ஹெட்செட் காதில் மாட்டிக்கிட்டோம்னா ஈஸியாக அது பாட்டுருக்கும். ஏன்னா எக்ஸாம் டைமில் கூட சில பேர்த்துக்கு PDF ஃபைல்ஸ் ஏதாவது கிட்டத்தட்ட 100 பேஜ் 200 பேஜ் இருந்தாலும் கூட நமக்கு முக்கியமான பேஜ் வந்து அதுவே படிச்சுனா கூட ஈஸியாக பார்த்துக்கு நமக்கு வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அப்டேட் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது அடுத்த அப்டேட்ஸ் வர வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்.